இரவில் ஏதோ ஒரு நினைவில் இயற்கை என்னை வா என்கின்றது, இளமை என்னை போய் என்கின்றது. துள்ளித்திரிய ஆசைதான், கட்டி போட்டதோ பாசம்தான். என் மனமோ பறக்குது வானில், நினைவுகள் மிதக்குது தேனில். இயற்கைகள் எத்தனை அழகாய், உருகி நின்றேன் மெழுகாய். எழுந்து விடு தோழா, வாழ்வில் நீ விழுந்து விடாமல் இருக்க. எழுந்து விடு தோழா, அழிந்து விடும் வாழ்க்கை, அதில் அழியாத காவியம் படைக்க புறப்படு தோழா. விடியலை நோக்கி வானம் அது தூரம்தான், உன் கண்கள் அதனை தொடவில்லையா? எட்டு திக்கும் சென்று விடு, வெற்றிகளையும் நீ வென்று விடு. வெல்லும் வரை வாழ்க்கை, வென்றால் வெல்லம் தானே வாழ்க்கை. என் சங்கீதா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அலமாதின்ற கிராமத்தில் தான். என்னோட 21வது வயசில் தான் நான் கராத்தேக்கே வந்தேன். அதுவும் ஒரு ஈப்டி சிங்னால தான் வந்தேன். நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிப்பு முடித்தேன். முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கும்பொழுது நைட் ஒரு 7:00 டூ வீலரில் வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ரெண்டு பேர் வந்து பின்னாடி வந்து முதுகில் அடித்து முடியெல்லாம் பிடிச்சி எடுத்து பக்கத்தில் ஒரு காவலை தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து வீடு ஒரு 5 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து ஓடிய வீட்டுக்கு போனேன், அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேசினாங்க, அது காலேஜ் பசங்க யாரும்னு சொன்னாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும்பொழுது தான் ராஜா மாஸ்டர் எங்கள் ஊரில் வந்து கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அப்பா சொன்னாங்க, பெண்களுக்கு தைரியம் வளரணும், நீ கராத்தே கிளாஸ்க்கு போமா, அப்போ ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சேர்த்து விட்டாங்க. அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் தர்மபுரியில் நடந்தது. நான் கிரீன் பெல்ட் ப்ளூ பெல்ட் இருக்கும்போது அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்தேன். வின் பண்ணவுடனே அச்சீவ்மெண்ட் பாதையில் போகலான்னு சொல்லிட்டு அப்போவோட ஃபுல் விருப்பமும் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்றது தான். என்னோடய ஹஸ்பண்டும் வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு என்னோட ஹஸ்பண்டோட விருப்பமும் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணுன்றது தான். இன்னைக்கு என்னோட லைஃப் கராத்தே பாதையில் ரொம்ப தெளிவாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டு இருக்கு. என்னோட ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கவிதை எழுதுவேன் நான். முன்னேற்ற கவிதைகள், எல்லா கவிதைகளும் எழுதுவேன். வறுமை பற்றின கவிதைகள் எல்லாமே எழுதியிருக்கேன் இது வரைக்கும். கராத்தே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் ஜப்பான்ல தான் கராத்தே இருக்குன்னு, ஆனா உண்மையா அது கிடையாது. தற்காப்பு கலை என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் முதல் முதல்ல காடுகள்ல அனிமல்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தற்காப்பு கலை பயன்படுத்தப்பட்டது. அது இங்க இருந்து மறுவி அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போயிட்டு இப்ப ஜப்பானியருடைய பாரம்பரிய கலையா இருக்கு. கராத்தேவை பொறுத்த வரைக்கும் முதல்ல கராத்தேனாலே அடிதடி, பெண்கள் கத்துக்கவே கூடாது, கத்துட்டா குணாதிசயங்கள் வந்து மாறிடும் எல்லாமே சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே பொய்ன்றதை நிரூபிச்சு இப்ப வர 2020 ஒலிம்பிக்ல கராத்தே ஒரு ஸ்போர்ட்ஸா அதுல உள்ள அலோ பண்ணிருக்காங்க. கராத்தேயோட பெரிய இப்போ பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கராத்தே கற்றுக்கணும், பெண்கள் வந்து கற்றுக்கணும் அது. ஏன்னா இன்னைக்கு பார்க்குறீங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன குறிப்பு எடுக்கிறோன்னு வராங்க, ஆனால் பெண்கள் கிட்ட வந்து நகை பறிக்கிறது, தப்பாக நடக்கிறது நிறைய இருக்கு. சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம கற்றுக் கொடுக்கறது ஒன்றே ஒன்றுன்னா கராத்தே மனதைரியத்தை வளர்க்கும். ஏன்னா இந்த கராத்தே தற்காப்பு கலை என்பது நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் கையில் எப்பயுமே தூக்கிட்டு போக முடியாது. நம்ம டென்னிஸோ இல்லை வேறு ஏதோ பண்ணால் கூட அது ஒரு ஸ்போர்ட்ஸாகவே இருக்கும். ஆனால் கராத்தே மட்டும்தான் தற்காப்பு கலையாகவும் வாழ்வியல் கலையாகவும் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன ரீசன்னா இன்னைக்கு பெண்களுக்கு நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, எப்படி அடிச்சா அவங்கள நம்ம கொஞ்ச நேரம் மயக்கமடைய செய்தாங்கிறது தப்பிக்கணும்ன்ற வழி தெரியாது. அந்த வழியை சொல்லி கொடுக்கறது தான் கராத்தே தற்காப்பு கலை. அதனால பெண் குழந்தைகள் அனைவருமே கராத்தே கத்துக்கணும். நிச்சயமா கத்துட்டு அந்த தற்காப்பு கலையை தனக்கு மட்டும் இல்லாம ஆபத்துல இருக்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும்ன்றத நாங்க கேட்டுக்கிறோம். அந்த காலத்துல இருந்தாங்க, இப்ப போதி தர்மர் இருந்தாரு, தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு கூட தீர்க்கும் மருந்துகளை கண்டுபிடிச்சாருன்னா மருந்து மூலிகை எல்லா இடத்துலயுமே இருக்கும், இதை கொடுத்தாதான் இந்த நோய் குணமாகும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்டது தான். அதனால அந்த எண்ணங்கள் தான் எந்த ஒரு வெப்பனையுமே வர்மத்தினாலையும் நோக்கு வர்மத்தினாலையும் தடுக்க முடியும். பார்வையாலேயே ஒரு கன் வந்தா கூட அதை நிறுத்த முடியும். ஏன்னா அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்க, முரத்தால் புலியை அடித்து விரட்டினால்னு சொல்லுவாங்க பழமொழி. அது காலப்போக்குல மறுவிதான் முரத்தால்னு வந்தது. உண்மையான பழமொழி என்னன்னா, முரத்தால் புலியை அடித்து விரட்டினால், தன் பார்வையால புலியுடைய அந்த கண்களுடைய பார்த்து முறைத்து நிறுத்தினாலும் அந்த நின்ற பிறகு அந்த புலியால எதுவுமே செய்ய முடியல, அந்த பார்வையாலேயே அடக்கிட்டாங்க. அதன் பிறகுதான் அடித்து விரட்டி இருக்காங்க. ஏன்னா ஒரு சாதாரண முறத்தாலெல்லாம் புலியை வந்து அடிச்சு விரட்ட முடியாது. பழமொழிகள் வந்து காலப்போக்குல மறுவிதான் இந்த மாதிரி வந்திருக்கு. பார்வை கூர்மையை நம்ம அதிகப்படுத்தினாலே அந்த பிராக்டிஸ் நமக்கு கராத்தேல யோகாலையும் சொல்லித்தரும். அதை அதிகப்படுத்தினாலே கண்ணாடி போடுறது எதுவுமே வராது அவங்களுக்கு, பார்வையுடைய சக்தி வந்து அவ்வளவு அதிகரிக்கும்.
ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க, என்னன்னா கத்துட்டு போய் வெளியில நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவாங்களோன்னு அவங்கவுங்க தலைமுறையோட நிறுத்திக்கிறாங்க. இப்போ வர்மாவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொல்லித்தரதுக்கு இந்த மாஸ்டர்ஸ் தயாரா இல்ல. ஏன்னா சில பேர் அதை ராங்காவும் பயன்படுத்துறாங்க, சில பேர் ரைட்டாவும் பயன்படுத்துறாங்க. அதனால எதுக்குன்னு சொல்லிட்டு அதை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இயல்பான விஷயம் பார்வை திறன் நம்ம அதிகப்படுத்தணும்னா நம்ம அந்த வர்மத்தை கண்டிப்பா பார்வை திறன் நோக்கு வர்மத்தை கத்துக்கணும். நம்ம பயன்படுத்தாதனால்தான் கால்களையும் கைகளையும் அதிகமா பயன்படுத்துறோம், அதனால அதனுடைய வேகம் இருக்கு. இதை விட வேகமா பயன்படுத்துறோம், இன்னும் வேகமா இருப்பாங்க. ஒரு மனுஷன் வெறும் கையினால மலையை ஏறான்றத நம்ம பாக்குறோம் வாட்ஸ்அப் வீடியோல எல்லாத்துலயும். அதே மனிதன் இருக்க எல்லா பாடி பார்ட் தான் நமக்கும் இருக்கு, நம்மளால ஏன் செய்ய முடியல, பயிற்சி இல்ல. எல்லா உறுப்பையுமே கடவுள் வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு தான் கொடுத்திருக்காரு. அதை நம்ம எந்த விதத்துல ரொம்ப ஷார்ப்பா உபயோகப்படுத்துறோம். ஏன்னா நல்ல பசிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பாடு வந்து பசி ஆத்தாது. அது மாதிரி பயிற்சி வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கம் வரணும்னா, பயிற்சி விடாத பயிற்சி வந்ததுன்னா அந்த நோக்கு வரும் பார்வை திறனும் அந்த ஸ்கின்ன பலப்படுத்துறதும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அப்பா வந்து தமிழ் புலவர், கவிதைகள் நிறைய எழுதுவாரு. அவரே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர் தான் என்னோட அப்பா தான். எல்லா அப்பாவும் பாத்தீங்கன்னா பொம்பளை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும். என்னோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப டிஃபரெண்ட். ஏன்னா அவர் கேட்டது என்னன்னா, ரெண்டே பெண்கள் எனக்கு, ஒரு பெண் வீட்டுக்கு ஒரு பெண் நாட்டுக்கு. இதைதான் சொல்லுவார் அடிக்கடி. அவருடைய கவிதைகளை பார்க்கும்பொழுது எனக்கு அவரை மாதிரி அவர் வந்து ரொம்ப மரபு கவிதைகள்லாம் எழுதுவாரு. என்னால அப்படி எழுத முடியாது. சின்ன சின்ன கவிதைகளா இருக்கணும், அது எல்லாத்தின பத்தியும் இருக்கணும். வெறும் காதல் இதை பத்தி மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு தோழியை பத்தி இருக்கணும், ஒரு நட்பை பத்தி இருக்கணும், ஒரு பிரிவை பத்தி இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு முன்னேற்றத்தை பத்தி இருக்கணும், ஒரு துவண்டு விழுந்தவனுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். கராத்தேக்கு வரதுக்கு முன்னாடில இருந்து நான் கவிதைகள் எழுதுவேன். கராத்தேக்கு வந்த பிறகு இன்னும் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய என்னுடைய மாணவர்களுக்காக. இப்போ என்னோட மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே கவிதை என்னன்னா, எப்பவுமே சொல்ல வேண்டியது, ஏனடா பிறந்தோம் என்று இதயத்தில் வெறுப்புறாதே, வீணடா வாழ்க்கை என்று வெறுத்து நீ சலிப்புறாதே, மானிடா உலகை உந்தன் மதியினால் வென்று விட்டால், தேனடா பின்னர் வாழ்வு ஏதடா உனக்கு தாழ்வு. இந்த ஒரு நாள்ல நான் எப்பவுமே மாணவர்களுக்கு நான் போடுற அந்த பேம்ப்ளெட்ல கூட கொடுப்பேன். ஏன்னா யார் சோர்ந்து இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க எழுந்து வரணும். ஒரு சின்ன விதை கூட பாருங்க, பூமிக்கு அடியில இருந்ததுன்னா உடனே வெளியே வராது. மழை துளி போய் தொட்டாதான் என்ன யார் கூப்பிட்டதுன்னு வெளியில வந்து பாக்கணுவாங்க. ஒரு விதை கூட மண்ணோட போராடிதான் மேல வரணும். அதனால மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பா போராடி வரும், அதுவும் பெண்களுடைய வாழ்க்கை. நிச்சயமா தற்காப்பு கலை பெண்கள் கத்துக்கணும். இப்ப நம்ம யாரையாவது காப்பாத்துவோம், இல்ல நம்மள நாமளே காப்பாத்துவோம். எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல பல் டாக்டர் கிட்ட போயிட்டு ரெடில்ஸ்ல இருந்து ஆவடிக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு 11 மணி இருக்கும். அப்ப வரும்பொழுது நல்ல ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. ரொம்ப நேரமா பின்னாடி இருந்து கை வச்சு என் தொட்டுட்டே இருந்தாரு. தோள்பட்டையில கையெடுங்க அண்ணன், அந்த மாதிரி வைக்க கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய டைம் சொன்னேன். அந்த பஸ்ல கவர்மெண்ட் பஸ் தான், எல்லாருமே பாத்துட்டே இருந்தாங்க. லேடிஸ் அத்தனை பேர் பார்த்தாங்க, ஆனா யாருமே கேட்கல. எனக்கு அது ரொம்ப மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஏன்னா அந்த கண்டக்டர் கேட்கல, டிரைவர் கேட்கல, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலே தான் உட்காந்து இருந்தேன். நானும் டிரைவர் அங்கிட்ட சொல்றேன். அதுக்காக தான் கண்டிச்சேன். சில
சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தா செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னுவாங்க மேரேஜ் லைஃப். எனக்கு கடவுளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்பா எப்படி கிடைச்சாரோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்பாக்கும் எனக்கு ஒரு ரெண்டு அப்பா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க, அவங்கதான் வந்து என்ன இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அப்பா கிட்ட இருக்கும்போது நான் பிஏ மட்டும் தான் படிச்சேன், என்ன எம்ஏ எம்பிஏ படிக்க வச்சு கராத்தேலயும் என்ன பிஜி டிப்ளமா முடிக்க வச்சு இன்னைக்கு எம்எஸ்சி யோகா ஃபைனல் இயர் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நீ படிக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும், வாழ்க்கையில சாதிக்கணும், 2020 ஒலிம்பிக் நீ பிராக்டிஸ் பண்ணு, நான் உன்னை கொண்டு போறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது நான் தற்காப்பு கலைக்காக மட்டும் சொல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸும் பெண்கள் போகணும், அது விளையாட்டு, இது வாழ்க்கை. எந்த விளையாட்டும் நம்மள ஆபத்து காலத்துல காப்பாத்தாது, ஆனா இந்த விளையாட்டு விளையாட்டாகவும் போகும், ஆபத்து காலத்துல காப்பாத்தும். இப்ப என்னுடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள் முக்கியமா கொண்டு போவோம். ரெகுலரா குழந்தையில இருந்து வர குழந்தைகள் பாத்தீங்கன்னா பூஜா பிரியா, யோக பிரியா, ஸ்ருதி, அது மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கண்டினியூ சாம்பியன், பிரியங்கா அவங்களாம் கண்டினியூ சாம்பியன். எப்படின்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல வந்த பிறகு சாதிக்கணும்ன்ற அச்சீவ்மெண்ட், நான் மட்டுமே ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்க கூடாது, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட வழியிலே வரணும், எனக்கு பக்க பலமா வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போறோம். அதுலதான் பாத்தீங்கன்னா ஸ்ருதி பிரதீப் ஸ்ரீலங்கால லாஸ்ட் இயர் இந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் சாம்பியன், கோல்டு மெடல் அடிச்சாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுதான் அவங்களுக்கு இந்து காலேஜ்ல ஃப்ரீ சீட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஸ்பான்சரும் அவங்க காலேஜே பண்றேன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மார்க் பாத்தீங்கன்னா 70% தான், ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்க எடுத்திருக்காங்க ஃப்ரீயா. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து கத்துட்டு நிறைய பலனடையணும். பேரண்ட்ஸோட பாரத்தை கொஞ்சமாவது இறக்கி வைக்கணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம். நிறைய பெண்கள் என்கிட்ட கேக்குற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு பைல்வான் மாதிரியோ இல்ல ஒரு ஜிம் பாடி மாதிரியோ வந்தா நம்மளால எப்படி ஃபைட் பண்ண முடியும், சின்ன குழந்தைங்களால எப்படி அட்டாக் பண்ண முடியும், கை கால்கள் வலிக்காதான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன சிம்பிள், அவங்களுக்கு கராத்தி தெரியாதனால அப்படி கேக்குறாங்க. தற்காப்புகளை தெரிஞ்சதுனால நான் சொல்றது என்னன்னா, எந்த ஒரு மனிதனுக்குமே முகத்துல இருக்கிற இந்த நாசித்வார பகுதியோ, இந்த உதட்டு பகுதியோ, இந்த கண்ண பகுதியோ, இல்ல இந்த காது ஓர பகுதியோ நிச்சயமா உறுதி ஆகாது. இதுதான் முக்கியமான வர்மா பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல எப்படி அட்டாக் பண்ணா அவங்களுக்கு மயக்கம் வரும், இல்ல கோமா ஸ்டேஜ் போவாங்க, இல்ல half an hourல அவங்களை காப்பாத்தவே முடியாத ஸ்டேஜ், மூணுமே இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா இதை கத்துட்டாங்கன்னா சின்ன குழந்தையா இருந்தா கூட ரெண்டு கைகளே தேவையில்லை, ரெண்டு கைகளை பின்னாடி கட்டி இருந்தா கூட தன்னுடைய தலைப்பகுதி உறுதியானது. தலையை வச்சு கூட இந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்கன்னா, இதுல மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ல அடிக்கும்போது கொஞ்சம் கேர் ஆகும் half an hourக்கு. இந்த மூக்கு பகுதிக்கும் இந்த உதட்டு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அடிக்கும்பொழுது half an hourக்கு வந்து கோமா ஸ்டேஜ் மாதிரி இருப்பாங்க, அதன் பிறகு தெளிஞ்சிருவாங்க. தன்னை ஒரு குழந்தை பெண் குழந்தை காப்பாத்திக்கணும்னா கைகள் கட்டப்பட்டு இருந்தாலும் படுத்த நிலையில இருந்தாலும் இந்த தலைப்பகுதி ஓங்கி அடிக்கின்ற பொழுது அவங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பட்டுட்டு அவங்க ஒரு half an hour நமக்கு போதும் தப்பிக்கிறதுக்கு. அதன் பிறகு பெண் காவல் நிலையத்துக்கோ இதுக்கோ தகவல் கொடுத்துட்டு இல்ல அந்த அறையை பூட்டிட்டு கூட நம்ம தப்பிக்க முடியும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக தான், வீக் பாயிண்ட் எது எந்த இடத்துல அடிக்கணும் சொல்லித்தரத்துக்கு தான் தற்காப்பு கலை வேணும். இன்னொன்னு என்னன்னா, தற்காப்பு கலை இப்போ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நமக்கு தைரியம் வரும். பசிக்கும் பொழுது ஒரு ஃபுல்லா ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா சாப்பாடு இருக்குன்னா ஓகே நம்ம சாப்பிடுவோம்ன்ற திருப்தி வரும், அந்த அளவு பசிக்காது. அது போல நம்ம கிட்ட ஒரு தற்காப்பு கலை இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த ஒரு மனோதைரியம் வரும், அலற மாட்டாங்க, அழ மாட்டாங்க. இதுக்குதான் பெண் குழந்தைகளுக்கு நிறைய தற்காப்புகளை சொல்லி தரணும். கத்துட்டாதான் அவங்க குழந்தைகள் அம்மாவுடைய வழியில வரும், அப்பாவுடைய வழியில வரும். ஏன்னா என் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு சின்ன கடை வச்சு இன்னை வரைக்கும் அந்த கடையில இருந்து அவங்களால முடியாத போது கூட செஞ்சாங்க, எல்லாமே செய்யறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா அது என்னோட அம்மா தான். நான் என்னைக்குனா ஒரு கஷ்டப்பட்டு போய் வீட்டில் இருந்தா கூட அவங்க செய்யறதெல்லாம் பார்ப்பேன், உடம்பு முடியாம நடக்க முடியாம இருந்தா கூட நான் வந்துட்டேன்னு சொன்னாலே என் பொண்ணுக்காக நான் இதெல்லாம் செய்யணும்னு செய்வாங்க. வெளியில போய் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு எங்க அப்பாவையும் என்னையும் நல்லா பாத்துக்கிறது யாருன்னா என்னோட அம்மா தான். என் இந்த அளவுக்கு நான் சாதிச்சிருக்கேன், துவண்டு போன போது நான் சாதிச்சேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட அம்மா, அதன் பிறகு இரண்டாவது காரணம் ரெண்டு பேரும் சொல்லலாம், என்னுடைய தகப்பன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் கொண்டு போனோம். ஒரு பெரிய அளவு வளர்ந்து நிக்கிறாங்க இன்னைக்கு, அவங்க எவ்வளவு டிஸ்ட்ரிக் இப்ப அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஆசிரியர் வந்து எனக்கு புறவங்க பட மாட்டாங்க சார், பசங்க மேல மேல வரதுக்காக தான் பாக்கணும். இந்த நிறைய வந்தாங்க. இப்போ என்ன சொல்ற, இப்ப நான் வளர்ந்ததே இப்ப அவங்க நிறைய வளர்ந்துருக்கேன். என் ஸ்டூடெண்டா இருக்கும்போது என்னுடைய பங்களிப்பு கம்மியா தான் இருந்தது. இப்ப ஃபேமிலிக்குள்ள வந்தப்போ இந்த பங்களிப்பு அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்டாவும் பாக்கணும், என் ஒய்ஃப் வந்து ஃபீல்டை விட்டுறக்கூடாது. அதனால வந்து அவங்க வீட்டுக்குள்ள போனா ஃபேமிலி, வெளியில வந்து அந்த இது ஸ்டூடெண்ட் கண்டிப்பா வச்சிருக்காங்க. பெரிய அளவுல வரணும் சார். நிறைய இவங்களும் இப்ப நிறைய டோர்னமெண்ட் போய் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் பண்ண வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்துருக்கோம். 25 ஸ்கூல்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். கந்த சஷ்டி கவசத்திலும் அமைந்துள்ளது, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க.
கராத்தே பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ்ன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. கராத்தேல எங்களுக்கே தெரியாத சில சம்பவங்கள் லைஃப்ல நடக்கும்பொழுது நாங்க ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பாய் விட்டு சிரிச்சிருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்துல நாங்க கிளாஸ் முடிச்சுட்டு நானும் என்னுடைய ஸ்டூடெண்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தோம். வெளியில வரும்பொழுது நீங்க கராத்தே மாஸ்டர்னு ஒரு பெரியவர் வந்து கேட்டாங்க. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே கராத்தே மாஸ்டர், இந்த பள்ளிக்கூடத்துல தான் எடுக்கிறோம். சரி, எனக்கு ஒரு கிக் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இல்லங்க, நாங்க கராத்தே வந்து யூனிஃபார்ம் போட்டு அங்க உள்ளதான் பண்ணுவோம், வெளியில ரோட்ல எல்லாம் பண்ண மாட்டோம். அட என்னமா வயசானவன் கேக்குறேன், ஒரே ஒரு கிக் பண்ணி கொடுமான்னு கேட்டாங்க. இல்ல, எங்களால அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க, ரோட் வித்த மாதிரி எல்லாம் காட்ட மாட்டோம்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, என்னமா வயசானவன் கேக்குறேன், ஒரு கிக் பண்ண மாட்டீங்களா தம்பி, நீயாவது பண்ணுப்பா. அவன் சொன்னாங்க, இல்ல எங்க மேடம் சொல்லிட்டாங்க, அதே மாதிரி நாங்க பண்ண மாட்டோம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னாங்க. ஆனா அவர் விடுற மாதிரி இல்ல, நீங்க கிக் பண்ணி தான் ஆகணும், என்னால முடியல, கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல சார், உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே, நாங்க கொஞ்சம் கோவிச்சிட்டோம். அவரு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே எங்க முன்னாடி வந்து கேட்டாரு, வயசானவன் வண்டியை கிக் பண்ண முடியலன்னு கேக்குறேன், ரெண்டு பேரும் கிக் பண்ணாம இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா, கராத்தே அது இதுன்னு போங்கம்மா, நானே வண்டியை தள்ளிட்டே போயிடறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிரிச்சோம். என்ன ரீசன்னா, அவர் சொன்னது வண்டியை கிக் பண்ண சொல்லி, எங்களோட பாஷையில கிக்னா லெக் எடுத்து கிக் பண்றதுன்னு நினைச்சோம். சோ இந்த ரெண்டு கொலாபரேஷன்ல சிரிச்சு எங்களுக்கு இன்னி வரைக்கும் அந்த சம்பவம் மறக்க முடியாத சம்பவமா ஆயிடுச்சு.